கோவப்படுறீங்களா? இது என்ன வம்பா போச்சு? எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு சொல்ற உரிமை கூட எனக்கு இல்லையா? நீங்க பாருங்க, நான் பிஸியா இருக்கேன், எனக்கு வேலை இருக்கு. நீங்க தகவல் சொல்றீங்களா இல்ல பர்மிஷன் கேக்குறீங்களா? எப்படி வேணா எடுத்துக்கோங்க. சரி, இவ்வளவு என்ன மதிச்சு சொல்றீங்க, இவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் என் மேல, அதுவே எனக்கு சந்தோஷம். சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மட்டு மரியாதை இதெல்லாம் நம்ம கிட்ட எதிர்பார்க்காதீங்க, அது நமக்கு நேச்சுரலாவே வராது. பாவம், நம்ம வீட்டுக்காரராச்சேன்னு ஏதோ போனா போதுன்னு சொன்னேன். என்ன நீதான் பிஸியா இருக்கிய. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆமா, டாக்டர் என்கிட்ட தானே எல்லாம் சொன்னாரு. உங்ககிட்ட எப்போ சொன்னாரு? அதுவும் தலைய புடிச்சு விடுற ட்ரீட்மெண்ட்லாம் இல்ல, நானும் டாக்டருக்கு தானே படிக்கிறேன். அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறதா எனக்கு எதுவும் தெரியலையே. அப்ப நீ வெளிய போயிருந்த? ஓ, நீ அப்போ இல்ல, அப்போ வந்து என்கிட்ட சொன்னாரு. அண்ட் இதெல்லாம் ஒரு சிலபஸ்ல இருக்காது. இதான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறல்ல, இன்னும் கொஞ்சம் வருஷத்துல வந்துடும். ம், அப்போ நீ பாப்ப. ஹே, டாக்டர் உண்மையிலே என்கிட்ட சொன்னாரு, நான் பொய்யல சொல்லல. ஐம் அன் ஆனஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர், நான் பொய்யல சொல்ல மாட்டேன். டாக்டர், ம், உங்ககிட்ட நான் இல்லாதப்போ. எஸ், அதுவும் உங்க ரூம்க்கே வந்து. ஆமா, இது பாருங்க, எனக்கு காது குத்தியாச்சு. இது பாருங்க, தொங்குது. ஆமா, குத்திருக்காங்க தான். போய் தூங்குறீங்களா? தூங்கிதானே ஆகணும். தூக்கம் வருதோ இல்லையோ, எப்படியாவது ட்ரை பண்ணி நான் தூங்கிக்கிறேன். பின்ன யாராவது தலையை பிடிச்சி தூங்க வைக்க வா போறாங்க. நானே கஷ்டப்பட்டு நீ தலையை பிடிச்சிக்கிட்டு நானே தூங்கிக்கிறேன். பரவாயில்ல. ஹலோ, இப்படி பண்ணிட்டு இருந்தா எப்படி தூக்கம் வரும்? ஏன் வராது? கையை இப்படி முகத்துல வச்சு சொரிஞ்சிட்டு இருந்தா எப்படிங்க தூக்கம் வரும்? நமக்கு தான் யார் இருக்காங்க சார் அண்ணா, அன்பா தலைய கூதி விட்டு தூங்க வைக்கிறதுக்கு. என்ன நானே பாத்துக்கிட்டாதான் உண்டு. இருக்கீங்க, கண்ணு மூடி தூங்குங்க.
கத்தாதீங்க, ரொம்ப தான் வலிச்ச மாதிரி. ஏய், உண்மையிலே வலிச்சது. சும்மா நடிக்காதீங்க, பேசாம படுங்க. தூங்க முடியலையே. ஏன் எனக்கு அப்படி அழகா எத்தால ஓதி விட்டு தூங்க வச்சிருவாங்க. நான் எதுக்கு வெக்க பண்ணோம்? எனக்கு உடம்பு சரியில்லை, ஹெல்ப் கேக்குற அவ்வளவுதான். இங்க பாருங்க, வெளியில இருந்து நர்ஸ் கூட்டி வந்து பாக்குற அளவுக்கு எல்லாம் சேரணும் ரொம்ப முடியாம இல்ல. அதெல்லாம் நாங்க பார்த்தாலே போதும். நீங்க தான் பயங்கரமா பிஸியா இருக்கீங்களே. சாருக்கு போன் பண்ணணும், லிஸ்ட் போடணும், எல்லாரும் கூட சண்டை போடணும், இதெல்லாம் இருக்கும்போது நான் எதுக்கு உனக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டேன்? ஒரு பிஸியும் இல்ல, நான் தான் இருக்கேன்னு சொல்றேன்ல. நீ இருக்கியா? நினைச்சிட்டு திலீபன் இருக்காரு, நாங்க பாத்துக்கிறோம். ஓ ஓகே. அண்ணா, உங்களால ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்கு. ஹே ஜாலி, என்னைய ஆட்டத்துல சேர்த்துக்கிட்ட? சொல்லு என்ன காரியம். ஒண்ணும் இல்ல, இதெல்லாத்துக்கும் கொஞ்சம் காசு கொடுத்தா போதும். அதானே, இதுவரைக்கும் ஏன் கேக்கலன்னு பாத்துட்டு இருந்தேன். அப்ப தர மாட்டீங்களா? தருவேன் தருவேன். காசு என்ன பெட்லயா வச்சிருக்கேன், அல்மாரியில இருக்கு, போய் எடுத்துக்கோ. மத்தவங்க பொருள் எல்லாம் நாங்க தொடறது இல்ல, நீங்களா கொடுத்தா வாங்கிப்பேன். நினைக்கிறீங்களா? தூங்குறீங்களா இல்லையா? பண்ணுங்க. தூங்குங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சித்திக்கு ஃபோன்லாம் பண்ணனும். விட்டா தூளில போட்டு ஆட்டறவ போல இருக்கு. ஆமா, இவர் பச்சை குழந்தை. பேசாம தூங்குங்க. தூங்குற கண்ணு மூடுங்க. சோ மூடுற மூடுற. என்ன இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கியே?
உனக்கு சமமா இல்ல? இப்பயாவது புரிஞ்சுதே. சாரி. இது கம்ஃபர்டபுளாக இருக்கு, பெட்டராக இருக்கு. இப்போ எனக்கு கரெக்டாக தூக்கம் வரும். குட் நைட். இன்னும் கொஞ்ச நேரம் தலையை கோதி விடு. ஆ, ஸ்டார்ட் ஸ்டார்ட். பக்யா, ஹே, என்னடா சாப்பிடாம இங்க உட்காந்துருக்க? ஹே, சாப்பிடுவாமா? நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் வெளியில போகணும். சீக்கிரம் வா. நான் ஒண்ணும் உங்களை கட்டி போடல. எங்க வேணாலும் போங்க. ஹே, என்னடா கோவம்? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? நீங்க ஒண்ணும் தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்களை நம்பி நான் அமைதியா இருந்திருக்க கூடாது. புரியல, உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கஷ்டம் இல்லையே. ஹேய், நான் என்ன தப்பு பண்ண முதல்ல அது சொல்லு. எனக்கு சாப்பாடு வேண்டாம். நீங்க சாப்பிட்டு போய் உங்க வேலையை பாருங்க. உங்களுக்கு தான் என்ன விட முக்கியமான வேலைகள்லாம் இருக்கும்ல. நீங்க போங்க. பக்யா, இங்க பார், இங்க பார். உலகமே நீதா. உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்க மாட்டேன். என்ன பாக்குற? அப்படி ஏதாச்சும் பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிடுமா? மன்னிச்சிடு, 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 மன்னிச்சிடு. என்ன சார், சித்திக்கு ஏதோ ஹஸ்பண்டா மாறிட்டீங்க போல. மன்னிப்பெல்லாம் பலமா இருக்கு. சரி, நீ போ. இதோ வந்துட்டல்ல ஆளை மிரட்டுறதுக்கு. உங்க சாரை கூட்டிட்டு போ. நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். பக்யா, என்ன மேடம் இன்னைக்கு இவ்ளோ பிகு பண்றாங்க? சித்தி ஏன் கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்குதான் நான் உங்களை கூட்டிட்டு போக வந்தேன். கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. உங்களை கூப்பிட்டு விருந்து வச்சிருக்கணும், ஆனா யாரும் அதை செய்யல. நானும் அந்த வீட்டுல இல்ல. இப்பதான் அந்த வீட்டுக்கு போயிட்டேன்ல, விருந்து வச்சிட வேண்டியதுதான். அதுலமா, வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம்? பெரியவங்களை விடுங்க சார், மனசு சின்னதா இருக்கிற யாரையும் நான் பெரியவங்கள மதிக்கிறது இல்ல. நானும் விக்ரமும் உங்களுக்காக பண்ணணும்னு நினைக்கிறோம். என்ன சித்தி, இப்ப சந்தோஷம் தானே? உங்க வீட்டுக்கு நீங்க மறுபடியும் வரப்போறீங்க. எல்லாரும் உங்களை நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவாங்க. நான் நல்லா இருந்து என்ன பண்ண போறேன்? நீ மட்டும் என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா நான் உயிரோட இல்லாம நிம்மதியா போய் சேர்ந்திருப்பேன். சித்தி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியாம பேசிட்டு இருக்கீங்க. இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். பாக்கியா, என்னமாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு அம்மாவா இருந்தாதான் புரியும். அப்பதான் நான் குழந்தைய பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு எவ்வளவு வருத்தத்தை கொடுக்கும்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும்.
இத்தனை வருஷமா என் குழந்தை எங்க இருக்குன்னு தெரியாம அவ்வளவு மன வருத்தத்துல இருந்த சரண்யாவும் என் புருஷனும் கிடைச்ச உடனே எப்படியாவது என் குழந்தை எனக்கு கிடைச்சிரும்னு நான் நம்புனேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன ஏமாத்திட்டீங்க. நெஞ்சம் மறப்பதில்லை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நெஞ்சம் மறப்பதில்லை தொடர்கிறது. ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்ன ஏமாத்திட்டீங்க. நான் பிரிஞ்சு கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிற மாதிரி தானே அந்த குழந்தையும் எங்கேயாவது கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கும். இந்த நேரத்துல நம்ம மட்டும் சந்தோஷமா விருந்து சாப்பிடணுமா? ஹே இல்லடா, நீ தப்பா புரிஞ்சுகிட்ட. இது எப்படியாவது நம்ம குழந்தை நமக்கு கிடைக்கும். நான் கண்டுபிடிப்பேன். இந்த பொய்யெல்லாம் கேட்டாச்சு, நான் நம்ப தயாரா இல்ல. நானே என் குழந்தைய எப்படி அவங்க தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க சித்தி. நீங்க சொல்றது சரிதான். உங்களுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்திருக்கணும். ஆனா தப்பு பண்ணிட்டேன். உங்க கோவம் நியாயமானதுதான் சித்தி. நான் உங்க குழந்தைய தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். சித்தி சொல்றத பெருசா எடுத்துக்காதுமா. கோபத்துல அப்படி பேசுறது சகஜம் தானே. பாக்கியா, நம்ம குழந்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த விஷயத்த பெருசுப்படுத்தினா அனவசியமா உங்க வீட்டு மனுஷங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதான் ரொம்ப பொறுமையா, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம நம்ம குழந்தைய கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டா யாரை பத்தியும் கவலைப்படாம சட்ட ரீதியா கூட நம்ம குழந்தைய கண்டுபிடிக்கணுங்கிற முயற்சியில இருக்கு. ஏமா, இத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எங்க ரெண்டு பேர் மனசையும் இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டியே. சார், சித்தி பேசினது கஷ்டமா இல்ல. ஏன்னா குழந்தை இல்லாம அவங்க படுற கஷ்டம் எனக்கு தெரியும். சித்தி, கடைசியா ஒரு 3 நாள் மட்டும் டைம் கொடுங்க. அதுக்குள்ள எப்படியாவது உங்க குழந்தைய கொண்டு வந்து சேர்த்துறேன். இது நான் மதிக்கிற எங்க அப்பா அம்மால சத்தியம். முக்கியமான விஷயம், இதுக்கு பதில் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. நெஞ்சம் மறப்பதில்லை. ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நெஞ்சம் மறப்பதில்லை தொடர்கிறது. கேக்க வந்தத கேக்காம போக மாட்டேன். ஏன்னா இது முக்கியமான விஷயம், இதுக்கு பதில் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. இத பார், உனக்கும் எனக்கும் எந்த பேச்சும் கிடையாது. எதுவா இருந்தாலும் எல்லாரும் இருக்கும் போது பேசினா போதும். தனியா பேசுற அளவுக்கு எங்கிட்ட ஒண்ணு இல்ல தாயே, என்ன தொந்தரவு பண்ணாத. இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, சித்தி குணமாகி நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? என்னோட அனுபவம் என்னன்னு உனக்கு தெரியாது. இந்த வயசுக்கு இந்த மாதிரி எத்தனையோ சமாச்சாரத்தை பார்த்து வந்தவனா. உனக்கு இதுல அனுபவம் பத்தாதுன்னு கூட சொல்ல முடியாது. அனுபவங்கிற வாசத்துக்கு கூட நீ கிடையாது. அதுதான் இந்த அகிலாண்டத்தை பத்தி புரியாம நீ ஆடுற. என் கணக்கு என்னைக்குமே தப்பாது. ஓடி போனவளோட புத்திய எப்பவுமே மாத்த முடியாது. பைத்தியம் பைத்தியம்தான்.
எங்க சார் அவங்களை நல்லா பாத்துக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச ஸ்பெஷலிஸ்டுங்களும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வராங்க. சித்தி குணமாயிடுவாங்கன்னு அவங்களும் சொல்றாங்க. ஆனா நீங்க மனசு வந்து ஒத்துக்க மாட்டீங்கல்ல? பார்க்கலாம் பார்க்கலாம். இப்பவே உனக்கு எல்லாத்துக்கும் முடிவு தெரியணும்னா ஒரு மண்ணும் நடக்காது. இப்ப வேணா ஒருத்தரை தோல்ல தூக்கி வச்சுக்கலாம், ஆனா காலம் பூரா சுமக்கணும்னா குத்துதே குடையுதேன்னு அப்பதான் தோணும். நான் எத்தனையோ பார்த்திருக்கேன். நல்லா இருக்கிறவங்களையே விட்டுட்டு போறானுங்க. இதுல இந்த கிருக்கச்சியை வச்சு அவன் வாழ போறானாக்கும். பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு இந்த அன்புன்னு. காலம் முழுக்க இந்த அன்பு மாறலன்னா கிழிப்பா. ஆம்பளைய அடக்கி வைக்க தெரியாத பொம்பளை என்னைக்கிடி ஜெயிச்சிருக்கா? நல்லா இருக்கிறவங்களே இதுக்கு ததிகிணத்தம் போடுறாளுங்க. ஒரு பைத்தியம் எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்கும்? அடக்கி வைக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கீங்களா? அன்புனா என்னன்னு என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? உன்கிட்ட இதையெல்லாம் விளக்கி கழுவிட்டு இருக்க முடியாது. முதல்ல நீ என் ரூமை விட்டு வெளியே போ. போய் மத்தவங்களெல்லாம் எப்படி வம்பு இழுக்கலான்னு பாரு. நான் கேட்க வந்த விஷயத்துக்கு இன்னும் பதில் வரலையே. அப்புறம் எப்படி நான் போவேன்? எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஓ, பதில் தெரியாம வேற விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னடி தெரியும் உனக்கு? நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு சித்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. எல்லா சந்தோஷமும் இனியாவது அவங்களுக்கு கிடைக்கிறதுதான் நியாயம். அதுக்கு அது முழுசா கிடைக்கிறது உங்க கையில தான் இருக்கு. சொல்லுங்க, சித்திக்கு பிறந்த அந்த குழந்தை எங்க? உங்கள் ஸ்டார் விஜய்.